فذكر إن نفعت الذكرى سيذكر من يخشى ويتجنبها الأشقى. அன்பிற்குரிய சகோதரர்களே, கடந்த சில நாட்களுக்கு முன்பதாக சகோதரர் முர்ஷிது அப்பாசி என்பவர் அப்துர் ராசிக் விவாத அழைப்பு மற்றும் விவாதம் செய்ய தகுதியானவரா என்ற தலைப்பிலே ஒரு வீடியோவை வெளியிட்டிருக்கிறார். அந்த வீடியோ மூலமாக அப்துர் ராசிக்குடன் விவாதம் செய்வதற்கு முர்ஷித் அப்பாசி என்பவரும் அவரை சார்ந்தவர்களும் தயார் இல்லை என்றும், அதற்கு காரணமாக அப்துர் ராசிக் என்பவர் விவாதம் செய்வதற்கு தகுதியற்றவர் என்று சொல்லி சில காரணங்களை முன்வைத்திருந்தார். அன்பிற்குரிய சகோதரர்களே, இதற்கெல்லாம் வீடியோக்களை பேசக்கூடிய முர்ஷித் அப்பாசி அவர்கள், நாங்கள் என்னென்ன விஷயங்களை எல்லாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோமோ, என்னென்ன விஷயங்களை எல்லாம் பட்டியல் போட்டுக் கொண்டிருக்கிறோமோ, எதை நாம் விவாத பொருளாக சமூக மன்றத்திலே முன்வைத்துக் கொண்டிருக்கிறோமோ, அவற்றில் எதற்காவது வாய் திறக்கிறாரா? என்ன நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், என்ன நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், என்ன நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம், நாங்கள் என்னெல்லாம் கேட்கிறோம், நாங்கள் என்னெல்லாம் கேட்கிறோம். சூனியம் என்றால் ஒரு சூழ்ச்சி, கற்பனை, பொய், வித்தை என்று சூனியத்திற்கு எந்த தாக்கமும் இல்லை என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், சூனியம் என்றால் ஒரு சூழ்ச்சி, கற்பனை, பொய், வித்தை என்று சூனியத்திற்கு எந்த தாக்கமும் இல்லை என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், சூனியம் என்றால் ஒரு சூழ்ச்சி, கற்பனை, பொய், வித்தை என்று சூனியத்திற்கு எந்த தாக்கமும் இல்லை என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், இதற்கு எந்த பதிலும் இல்லை, இதற்கு எந்த பதிலும் இல்லை, இதற்கு எந்த பதிலும் இல்லை. உங்களை தர்ஜுமாவை பிரட்டி பாருங்க, மசூராவுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கிறீங்க, மெஜிக் செய்யப்பட்டவனா போட்டிருக்கிறீங்க. உங்களை தர்ஜுமாவை பிரட்டி பாருங்க, மசூராவுக்கு என்ன அர்த்தம் போட்டிருக்கிறீங்க, மெஜிக் செய்யப்பட்டவனா போட்டிருக்கிறீங்க. ஏன் சூனியம் செய்யப்பட்டவன் என்று போட்டீர்கள்? அப்படி ஒரு கலை இல்லை என்று சொன்னால், அதற்கு ஒரு தாக்கம் இல்லை என்று சொன்னால் அல்லாஹ் என்ன சொல்லிருக்க வேண்டும்? என்னப்பா ஆச்சரியம் இது, சூனியம் உண்டே உண்டே இல்ல, சூனியத்துக்கு தாக்கமே இல்ல, சூனியம் செய்யப்பட்டவர் சூனியம் செய்யப்பட்டவர் சொல்றாங்கன்னு தானே அல்லாஹ் சொல்லிருக்கணும். சூரா என்ற வார்த்தையை அல்லாஹ் மறுத்தானா? ஒரு மனிதனை பார்த்து நீ சூனியம் செய்யப்பட்டவன் என்று சொல்வதை அல்லாஹ் மறுத்தானா? என்னப்பா இது சூனியமே இல்ல, உலகத்துல சூனியத்துக்கு தாக்கமே இல்ல, எப்படி போய் அப்பா மசூரான்னு சொல்றதுன்னு கேட்டானா? ஹதீதுகளை நாங்கள் எடுத்து நோக்குவோமாக இருந்தால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மனிதனை அழித்து நாசமாக்க கூடிய ஏழு பெரும் பாவங்களை சொன்னார்கள். அதில் என்ன சொன்னாங்க? அல் இஷ்ராக்கு பில்லா, அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது. சூனியத்தை நம்புறதே சிறுக்குண்டா இதுக்கு வந்துருமா இல்லையா? சூனியத்தை நம்புறதே சிறுக்குண்டு சொன்னா அல் இஷ்ராக்கு பில்லாவுக்கு வந்துருமா இல்லையா? அல்லாஹ் என்ன செய்கிறான்? குறிப்பிட்டு வஸ்ஸிஹரு, சூனியம் செய்வது என்று அல்லாஹ் சொல்கிறானா இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? அன்பாண்டவர்களே, அப்படியானால் சூனியம் என்பது தனி, சூனியம் என்பது தனி. அதனாலதான் மனிதனை அழித்து விடுகிற, நாசமாக்குற ஏழு பெரும் பாவங்களில் ஒன்றாக ரசூலுல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறார்கள். சூனியத்தை சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், இதுக்கெல்லாம் லேசா மெஜிக்கு மெஜிக்குன்னு போயிடறாங்க. நாங்க பின்னால் உங்களுக்கு சொல்றேன், மெஜிக்குன்னு அர்த்தம் கொடுத்தா என்ன நடக்கும்ன்றத நான் பின்னால் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். ரசூலுல்லாஹ் சொல்றாங்களா இல்லையா? அன்பாண்டவர்களே, அப்படியானால் சூனியம் என்பது தனி, சூனியம் என்பது தனி. அதனாலதான் மனிதனை அழித்து விடுகிற, நாசமாக்குற ஏழு பெரும் பாவங்களில் ஒன்றாக ரசூலுல்லாஹ் இதை சொல்லி காட்டுகிறார்கள். சூனியத்தை சொல்லி காட்டுகிறார்கள் என்றால், இதுக்கெல்லாம் லேசா மெஜிக்கு மெஜிக்குன்னு போயிடறாங்க. நாங்க பின்னால் உங்களுக்கு சொல்றேன், மெஜிக்குன்னு அர்த்தம் கொடுத்தா என்ன நடக்கும்ன்றத நான் பின்னால் உங்களுக்கு சொல்லி காட்டுகிறேன். நானும் நீங்களும் விளங்க வேண்டிய ஒரு பகுதி, குர்ஆனில் வரக்கூடிய சூனியமும் சரி, ஹதீதுகளில் வரக்கூடிய சூனியமும் சரி, இதெல்லாம் வித்தை தான், மெஜிக்கு தாண்டு போயிடறாங்க, லேசா சொல்லிட்டு போயிடறாங்க. இப்ப கேள்வி என்ன தெரியுமா? மெஜிக்கு செஞ்சு காட்டவன் காஃபிரா? மெஜிக்குண்டும் பொழுது நீங்க பெரிய அந்த படத்திலையும் அதிலும் இதிலும் வர மெஜிக்காரன யோசிக்காதீங்க. சில நேரம் நம்ம என்ன செய்வோம், ஒரு 2 ரூபா சல்லியெடு அப்படியே கையில புதைச்சு காட்டுவோம் புள்ளைக்கு, திடீர்னு சல்லி இல்லா போயிரும். புள்ள வாப்பா எங்க சல்லிண்டு, மெஜிக் இல்லையா இது, கையில இருந்த சல்லி மறைஞ்சு போச்சு, இதை தானே மெஜிக்காரன் செய்யறான். இதோ ஒரு வாப்பா என்ன செய்யறாரு, மகனுக்கு காட்டுறதுக்காக செஞ்சாரு, மெஜிக்கா இல்லையா இது, குஃப்ரா இது, இது சிறுக்கா இது, முடிவு சொல்லுங்கள். யார்? நானும் நீங்களும் சொல்ல வேண்டிய கடமையில் இல்லை, யார் சொல்ல வேண்டும்? மெஜிக்கு தான் சூனியம் என்றால் குஃபர் என்ற பட்டம் கொடுக்க வேண்டுமா இல்லையா? உங்களுக்கு தெரியும், நான் நினைக்கிறேன், எனக்கு வருடம் தெரியாது, தெரிந்தவர்கள் ஞாபகப்படுத்துங்கள், இந்தியாவிலே
கருப்பு காக்கி சட்டை அணியினரோடு சேர்ந்து நாத்திகர்களோடு சேர்ந்து மூட நம்பிக்கை ஒழிப்பு என்று பெரிய ஒரு மாநாடு நடத்தினார்கள். எந்த வருஷத்துல ஞாபகம் இருக்கா யாருக்காலும்? பெரிய ஒரு மாநாடு, மதுரை மாநாடா? அந்த மாநாட்டில் என்ன தெரியுமா செஞ்சாங்க? ஒவ்வொரு மெஜிக்கா சொல்லி காட்டி செய்து காட்டி இதெல்லாம் மூட நம்பிக்கை உடைத்து காட்டினார்களா இல்லையா? இதை செய்தவர்கள் யார்? செய்தவர்கள் யார்? அவர்களிடத்தில் கேட்கிறோம். தௌஹீத் ஜமாத் கூட்டமைப்பு செய்ததென்றால் அதனுடைய லீடராக இன்றைக்கு சூனிய மறுப்பு கொள்கை தலைவராக இருந்தார் என்றால் நான் கேட்கிறேன், அன்றைக்கு நீங்கள் செய்தது குஃபரா? உங்களை காவிராக்கி விட்டதா? சில நேரம் நீங்கள் பார்த்திருக்கலாம், தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் என்று சூனியம் என்றால் ஒரு சூழ்ச்சி, கற்பனை, பொய், வித்தை என்று சூனியத்திற்கு எந்த தாக்கமும் இல்லை என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், சூனியம் என்றால் ஒரு சூழ்ச்சி, கற்பனை, பொய், வித்தை என்று சூனியத்திற்கு எந்த தாக்கமும் இல்லை என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், சூனியம் என்றால் ஒரு சூழ்ச்சி, கற்பனை, பொய், வித்தை என்று சூனியத்திற்கு எந்த தாக்கமும் இல்லை என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், இதற்கு எந்த பதிலும் இல்லை, இதற்கு எந்த பதிலும் இல்லை, இதற்கு எந்த பதிலும் இல்லை. ஒரு வீடியோவை எடுத்து போட்டிருந்தார்கள். என்ன வீடியோ சொன்னா, ஒரு தொழிலு காரண மந்திரிய காரண ஆக்கி, சூனிய காரண ஆக்கி, ஒரு ஆம்புளைய பொம்புளைய ஆக்கி, அவருக்கு வௌத்து வழியோ என்னமோ நோயாம், போய் என்ன செய்யறாங்க, மந்திரிகம் செய்யறாங்க, அதை முடக்கிற முறையை காட்டுறாங்க, பொய்யின்னு காட்டுறாங்க. இதை படம் பிடிக்கிறது குஃபரா இல்லையா? நான் கேட்கிறேன் உங்களுடைய வாதப்படி, மெஜிக்குத்தான் சூனியம் என்றால் இதெல்லாம் குஃபரா இல்லையா? அன்பார்ந்தவர்களே, இஸ்லாமியர்களே, மெஜிக் என்பது மனிதனுக்கு ஷோ காட்டுகிற ஒரு கலை, அது வேறு. அந்த கலையையும் சூனிய கலையும் ஒன்றுபடுத்த நினைத்தால், அல்லாஹ்வுக்காக சொல்லிக் கொள்கிறேன், குர்ஆனில் எந்த இடத்தில் எல்லாம் சூனியம் என்று வருமோ அந்த இடத்துக்கு அடுத்த உங்களுடைய டிரான்ஸ்லேஷனிலே நீங்கள் செய்ய வேண்டிய வார்த்தை என்ன தெரியுமா? மெஜிக் என்று போடுங்கள், லேசா போயிரும். தந்திரம் என்று போடுங்கள். ஏன் சூனியம் என்று போட்டுக் கொண்டிருக்கிறீர்கள்? நபிகளாருக்கு சூனியம் செய்யப்பட்டதா ஹதீஸ் வருகிறது. எப்படி வருகிறது? நீங்க மெஜிக்கு எந்த யுகையலுவ பிடிச்சிங்களோ அதே யுகையலு தானே ரசூலாக்கும் வருகிறது. மூசா நபிக்கு சூனியம் அந்த வச்சாங்க தானே, வச்சு மெஜி இந்த என்ன ஒரு 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 பெரிய போட்டி ஒன்று நடத்தினாங்க தானே, அதுல வருகிறது யுகையலு இலை அன்னஹா தஸ்ஆ, அவர்களுக்கு ஓடுவது போன்று காட்சி அளிக்கப்படும். யுகையல் ஹயால், இதே வார்த்தை தான் ரசூலுல்லா பத்தின ஹதீஸ்லையும் வரும். என்ன நபிகளாருக்கு செய்யாத ஒன்றை செஞ்ச மாதிரி ஒரு பிரமிப்பு, உடனே அதுக்கும் மெஜிக்னு கொடுங்க. ஏன் ஹதீஸ தூக்கி வீசுறீங்க? ஏன் ஹதீஸ் மெஜிக்னு கொடுத்துட்டு போயிருங்க? எப்படி சகோதரர்களே, நீங்கள் இதற்கு மெஜிக் என்று கொடுத்தால் குர்ஆனுக்கு முரண் என்று எப்படி அந்த ஹதீஸை தூக்கலாம்? இந்த அஜ்வா ஈச்சப்பழம் சாப்பிட்டால் தீங்கு வராதுன்றதுக்கு மெஜிக் என்று கொடுத்துருங்க, மெஜிக்குக்கெல்லாம் ஏமாற மாட்டாங்கன்னு கொடுங்க. ஏன் ஹதீஸ தூக்கி வீசுறீங்க? அன்பாந்தவர்களே, இஸ்லாமிய உறவுகளே, மெஜிக் என்று கொடுத்தால் இதைவிட பெரிய விபரீதம் வரும் என்பதை என்ன செய்து விடாதீர்கள். எனவே மெஜிக் என்பது ஒரு கலை. சூனியத் அந்த சிஹர் என்ற வார்த்தையை மெஜிக் என்ற வார்த்தைக்கும் என்ன செய்வார்கள்? பயன்படுத்தாமல் இல்லை, பயன்படுத்துவார்கள். எந்த அளவுக்கு ரசூலா பயன்படுத்துறாங்க? பயானின் மூலம் வரக்கூடிய மாற்றத்துக்கு என்ன செய்யறாங்க? சிஹர் என்று பயன்படுத்துறாங்கடா. ஏமாற்றுகிற கலைக்கு பயன்படுத்த முடியுமா முடியாதா? முடியும். ஆனால் அந்த கலை அல்ல. இந்த கலை அல்லாஹ் நாடினால் தாக்கம் வரும் என்று சொன்னானே, அந்த சூனியம் அதுவல்ல. எனவே அன்பார்ந்தவர்களை, இஸ்லாமிய உறவுகளே, இப்படி ஒரு பகுதியிலும் சூனியத்தில் நானும் நீங்களும் என்ன செய்ய வேண்டும்? தெளிவடைய வேண்டியிருக்கிறது. மெஜிக் என்று சொல்வதாக இருந்தால் ஒட்டுமொத்த குர்ஆன் வசனக்கு மஸ்ஹூரா இன் தத்தபிஊன இல்லா ரஜுலம் மஸ்ஹூரா, நீங்கள் மெஜிக் செய்யப்பட்ட ஒரு மனிதரை அன்றி வேற யாரையும் பின்பற்றவில்லை சொல்லிட்டு போங்க. ஏன் சொல்லக்கூடாது? சொன்னா உங்களுக்கு தெரியும், அது உள்ளம் சொல்கிறது. வாயளவுல வேறொண்ட பேசிக்கிட்டு இருக்காங்க. ஏன்? ஒரே தனி நோக்கம், தனி ஜமாத்து வர வேண்டும், தனக்கென்ற ஒரு அமைப்பு வர வேண்டும், தனக்கென்ற ஒரு பள்ளி. இந்த எண்ணம் தான் சகோதரர்களே, இதுதான் இந்த 5-6 வருட காலப்பகுதியிலே உள்ள முஸ்லிம்களை எல்லாம் காவிராக்கி தன்னை தனி அமைப்பாக சுவனத்துக்குரிய ஒரே கூட்டமாக என்ன செய்கிறது? காட்டிக் கொண்டிருக்கிறது. அன்பாண்டவர்களை, இஸ்லாமிய உறவுகளை, இந்த அடிப்படையிலும் சூனியம் என்பதில் மெஜிக் என்ற ஒரு பகுதி இல்லாமல் இல்லை. சிஹர் என்பதற்கு, சிஹர் என்பதற்கு மெஜிக் என்ற அர்த்தம் இல்லாமல் இல்லை, இருக்கிறது. ஆனால் குர்ஆன் என்ன சொல்கிறது? அந்த சூனியம் என்பதற்கு நேரடி தாக்கம் உள்ள ஒரு பகுதி இருக்கிறது என்று சொல்கிறது என்பதை நானும் நீங்களும் என்ன செய்து விடக்கூடாது, மறந்து விடக்கூடாது. சூனியம் என்றால் ஒரு சூழ்ச்சி, கற்பனை, பொய், வித்தை என்று சூனியத்திற்கு எந்த தாக்கமும் இல்லை என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில்,
சூனியம் என்றால் ஒரு சூழ்ச்சி, கற்பனை, பொய், வித்தை என்று சூனியத்திற்கு எந்த தாக்கமும் இல்லை என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், சூனியம் என்றால் ஒரு சூழ்ச்சி, கற்பனை, பொய், வித்தை என்று சூனியத்திற்கு எந்த தாக்கமும் இல்லை என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், இதற்கு எந்த பதிலும் இல்லை, இதற்கு எந்த பதிலும் இல்லை, இதற்கு எந்த பதிலும் இல்லை. ஒரு
சூனியம் என்றால் ஒரு சூழ்ச்சி, கற்பனை, பொய், வித்தை என்று. சூனியத்திற்கு எந்த தாக்கமும் இல்லை என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், சூனியம் என்றால் ஒரு சூழ்ச்சி, கற்பனை, பொய், வித்தை என்று. சூனியத்திற்கு எந்த தாக்கமும் இல்லை என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், சூனியம் என்றால் ஒரு சூழ்ச்சி, கற்பனை, பொய், வித்தை என்று. சூனியத்திற்கு எந்த தாக்கமும் இல்லை என்று அல் குர்ஆன் சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய நிலையில், இதற்கு எந்த பதிலும் இல்லை, இதற்கு எந்த பதிலும் இல்லை, இதற்கு எந்த பதிலும் இல்லை. சூனியம் என்று சொல்லக்கூடிய இந்த கலை எந்த ஒரு புறச்சாதனம் இல்லாமல் ஒரு மனிதன் பிற மனிதனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இது அல்லாஹ்வுடைய ஆற்றலுக்கு நிகரானதாக இருக்கிறது. இது எப்படி நாங்கள் ஏற்றுக்கொள்ளலாம்? இது தெள்ள தெளிவாக சிறுக்காக இருக்கிறது, இணை கற்பித்தலாக இருக்கிறது என்று நாங்கள் கேள்விகளை எழுப்பிக் கொண்டிருக்கின்றோம். அவற்றுக்கு எந்த பதிலும் இல்லை.